வெல்கம் டு பட்டிங் டென்டிஸ்ட். திஸ் இஸ் டாக்டர் சௌபியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் மெடிக்கல் அப்டேட்ஸ், டென்டல் நோட்ஸ், ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதான் அந்த டிவைஸ், பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்வேசிவ்னா என்னென்னா, இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணும்போது எந்த டிஷ்யூஸையும் நம்ம பிரேக் பண்ண மாட்டோம், ப்ரிக்கும் பண்ண மாட்டோம். பிளட்லெஸ் அண்ட் பெயின்லெஸ் ப்ரொசீஜர் இது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு டிடெக்ட் பிளட் சேச்சுரேஷன் லெவல், அதாவது பிளட் ஆக்சிஜன் லெவலை கண்டுபிடிக்கிறது தான். சேச்சுரேஷன் அப்படின்னா என்னென்னா, அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தட் இஸ் பவுண்ட் டு த ஹீமோக்ளோபின். இவ்வளோ அதான் சேச்சுரேஷன். இதை நம்ம பாடி பார்ட்ஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, டோவில், ஃபிங்கர்ஸ் அண்ட் இயர் லோப். ஹவ் இட் ஒர்க்ஸ், இது ஒர்க் ஆகும். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் நம்ம ஃபிங்கரில் கிளிக் பண்ணோன்னா ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து நம்ம ஃபிங்கரில் பாஸ் ஆகும். அந்த லைட்டில் இன்ஃப்ரா ரெட் லைட் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ரெட் லைட் அப்படின்னு ஒன்று. அந்த இன்ஃப்ரா ரெட் லைட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஆர்ட்ரீஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணும். ரெட் லைட் வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். நமக்கு அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரோட மானிட்டரில் இந்த இன்ஃப்ரா ரெட் லைட் அப்சர்வ் பண்ண ஆக்சிஜனேட்டட் பிளட்டோட மெஷர்மெண்ட் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பல்ஸ் ஆக்சிமீட்டர் இந்த டிஸ்பிளேல என்ன SPO2 இருக்கும். அடுத்து ஆட்டோ பவர் ஆஃப் பட்டன் ஒன்று, லோ பேட்ரி இண்டிகேஷன், PR வந்து பல்ஸ் ரேட், SPO2 இஸ் த மெஷர் ஆஃப் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் இன் யார் ஆர்ட்ரீஸ். இதோட நார்மல் லெவல் வந்து 95% to 100%. லெவல் வந்து 90 கீழே இருந்துச்சு அப்படின்னா, அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, லங் டிசீஸ் ஏதாவது இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்லீப் ஆப்னியா ஆர் சைனோசிஸ். PR-னா பல்ஸ் ரேட். பல்ஸ் ரேட் இஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யோர் ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட். எவ்வளோ டைம் நம்ம ஹார்ட் பீட் பண்ணுது பர் மினிட்டுக்கு, அதுதான் வந்து அந்த ரீடிங் தான் வந்து இருக்கு காமிக்கும் அந்த டிஸ்பிளேயில். அடல்ட்ஸுக்கு வந்து 60 to 100 BPM நார்மல் லெவல், ஓகேவா. அடுத்து PI அப்படின்ற ஒரு வேல்யூ காமிக்கும். அப்படின்னா என்னென்னா, பர்ஃபியூஷன் இண்டெக்ஸ், இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பல்சிங் பிளட் அண்ட் நான் பல்சிங் பிளட். இது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரென்த் அண்ட் பிளட் ஃப்ளோ இன் யோர் ஃபிங்கர். எந்த ஃபிங்கரில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபிங்கரோட ஸ்ட்ரென்த் அண்ட் பிளட் ஃப்ளோ வந்து இது டிடெக்ட் பண்ணும். ஹவு டு செக், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ட்ரை காட்டன் வச்சு எந்த ஃபிங்கரை நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ அதை ட்ரை, வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த ஃபிங்கரில் ஏதாவது நெயில் பாலிஷ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுவோம், ஓகேவா. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை அந்த ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணுறது. இந்த ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணி வைக்கிற போது நம்ம எந்த மூமெண்ட்டுமே கொடுக்கக்கூடாது. தேர்ட் ஸ்டெப் வந்து
பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு ரீடிங்ஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ட்ரை காட்டன் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்து இதை லைட்டாக பிடிக்க பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலாம். வேல்யூ பாருங்க, SPO2 PA%, அடுத்து பல்ஸ் ரேட். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், டென்ஸ்னிக் ஆப்பில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க.